விக்ரம் வர்சஸ் வீரராகவன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா வீரராகவனுக்கு ஒரு மனிதனே அசால்ட்டா தூக்கக்கூடிய அளவிற்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் விக்ரமுக்கு ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமா இருக்கும். அண்ட் 157 கேஜி இருக்கக்கூடிய டிஎஸ்கே அப்படிங்கிற இந்த ஒரு மெஷின் கண்ணை இழுத்துக்கிட்டு வருவாரு. அண்ட் அதையுமே அவரு கஷ்டப்பட்டு தான் இழுத்துக்கிட்டு வருவாரு. ஸோ ஒரு பொருளை இழுக்கிறத விட அதை தூக்கி ஹோல்டு பண்ணி மேல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு விக்ரமை விட வீரராகவனுக்கு அதிகம் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீரராகவனுக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும். ஏகப்பட்ட வெப்பன்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைட்டர் ஜெட்டும் ஓட்ட தெரியும். ஏகப்பட்ட மிசைல் அட்டாக் பண்ணிருக்காரு. அண்ட் விக்ரம பார்த்தோம் அப்படின்னா அவரும் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் ஒரு பிளாக் ஸ்குவாட் ஹெட் கமாண்டர். ஏகப்பட்ட மிஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவர். சோ ஸ்கில்ஸ் பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஏஜென்ட்ஸ். சோ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குமே வேற லெவல்ல தான் ஐக்யூ இருக்கும். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் சீன்ல விக்ரமோட ஃபைட்டிங் சீன் அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் அதற்கு ஈக்குவலான ஃபைட்டிங் ஸ்பீட் வீரராகவனுக்கும் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு ஃபைட்டிங் சீன்ஸ்லயே பார்த்திருக்கலாம். அதுலயும் கிளைமேக்ஸ் சீன்ல வீரராகவனோட ஃபைட்டிங் ஸ்பீடை வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. சோ ஃபைட்டிங் ஸ்பீடும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே குழந்தை ஒரு வீக்னஸா தான் இருக்கு. சோ ஓவராலா பார்க்கும்போது விக்ரமை விட வீரராகவன் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் இருக்காரு. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.